எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனை பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கும் அது என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் என்ன ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார் அவர் ஒரு மிகப்பெரிய அரசர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இல்லாமல் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் ராஜராஜ சோழனை பற்றி யாருமே அறியாத பல மர்மமான தகவல்களை தான் நாம் இந்த சேனலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சில முக்கியமான தகவல்கள் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் பண்ணாம பாருங்க பல விஷயங்களை நீங்க வந்து சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க வாங்க வீடியோ போகலாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே சோழர் வம்சத்தில் ஒரு முக்கியமான இடங்களை கைப்பற்றுனாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன முக்கியமான இடம் அப்படின்னா வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடங்களை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லலாம் சோழர் வம்சத்தில் சோழன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவங்களுக்கு வந்து ஒரு தனி பெயர் வந்து இருக்குது தனி ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இவங்க விட்டு சென்ற சில பொருட்கள் தான் வந்து இவங்களை மிகைப்படுத்தி காட்டுது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சோழன் கட்டிய கல்லணை அடுத்து வந்து ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்து வந்து ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இந்த அடையாளங்கள் அவர்களை வந்து ரொம்பவே வந்து மிகைப்படுத்தி காட்டுது அப்படின்னே சொல்லலாம் இந்த அடையாளங்கள் மட்டும் இல்லாம ராஜராஜ சோழனை ஒரு முக்கியமான விஷயம் வந்து கவர்ந்திருக்கு மன்னர்கள் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு செல்வா கூட வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மன்னர்கள் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கிலோ கணக்கில் நகைகளெல்லாம் போட்டுக்கிட்டு கிலோ கணக்கில் வந்து தங்கத்திலே வந்து எல்லா பொருட்களும் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கதைகளில் படிச்சிருப்போம் சில விஷயங்களை வந்து டிவியில் வந்து பார்த்துருப்போம் இது இல்லாமல் ராஜராஜ சோழனுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் பல இப்போ நம்ம படத்தில் பார்க்குற பாகுபடி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம் இந்த பாகுபலி படமே சில விஷயம் வந்து இந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனோட கதைகள்லேருந்து எடுக்கப்பட்டது தான் நீங்கள் எல்லாருமே இருபத்தி மூணாம் புலிகேசி படம் வந்து பார்த்துருப்பீங்க அதில் ஒரு வரி வந்து ஒன்று வந்திருக்கும் அதாவது பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான் வென்றுதழலால் குலசேகரனை அப்படின்னு ஒரு விடுகதை வந்து ஒரு சொல்லுவாங்க அந்த விடுகதையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்றிக்கு நன்றி சொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து வந்துருவோம் அது யாரை குறிக்கும் அப்படின்னா ராஜராஜ சோழனை தான் குறிக்கும் அது எப்படி பன்றிக்கு நன்றி சொல்லின்னு ராஜராஜ சோழனை சொல்கிறாங்க அது ஒரு காமெடி விடுகதை அதுக்கும் ராஜராஜ சோழனுக்கு என்ன சம்மந்தம் இப்படிலாம் நம்ம மைண்டில் வந்து தோணும் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்குறதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங்கெல்லாம் போட்டுகிட்டு இருக்கும் போது அவரோட கனவுல வந்து ஒரு இடத்த வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மன் வந்து சொல்லியிருக்கு அதற்கு பிறகு ராஜராஜ சோழன் வந்து அந்த ஆற்றங்கரையோரமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பன்றி வந்து அவர் முன்னாடி வந்து தான் இவர் வந்து அது வேட்டையாடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு போயிட்டு இருக்கும்போது அந்த பன்றி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று தன்னோட காலால் மூணு தடவை சுரண்டுச்சு அப்படிங்குனு ஒரு கதை வந்து இருக்குது அந்த இடத்துல தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பினார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது சரி இது எப்படி சொல்கிறீங்க இப்படிலாம் அடிச்சு விடுவிங்களா அப்படின்னு சொல்லுவீங்க அந்த பன்றிக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த விஷயத்துக்காக ராஜராஜ சோழனோட குருக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்காரு அவர் பகிரும் போது ஓ இது வந்து வராகி அம்மன் வந்து உங்களுக்கு அந்த கோவில் கட்டக்கூடிய இடத்த காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில அதே இடத்துல ராஜராஜ சோழன் கட்டுறாரு அதுக்கு பக்கத்திலேயே அதாவது இன்னைக்கு நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் போனீங்க அப்படின்னா முன்னாடி வந்து வராகி சிலை வந்து ஒன்று இருக்கும் அந்த கோவிலில் சைடில் வந்து ஒரு சன்னதியே இருக்குது வராகிக்கு அந்த சன்னதியில் ஃபஸ்ட்டு வராகிக்கு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்தது அந்த கோவிலில் இருக்கிற எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுவாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உருவானதுக்கு முக்கிய காரணம் அந்த பன்றி அந்த பன்றி வந்து யார் வராகி அப்படிங்கிற ஒரு அம்மன் வராகி அந்த முகமும் வந்து பார்த்திங்கன்னா பன்றி முகம் தான் இருக்கும் அந்த சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு தான் தஞ்சை பெரிய கோவிலில் அந்த கோவில்ல இருக்கிற எல்லா மற்ற தெய்வங்களுக்கும் பூஜைகளே நடக்குமா இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ராஜராஜ சோழன் இது மட்டும்தான் செஞ்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ராஜராஜ சோழனோட அடையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனோட வால் அப்படின்லாம் பல விஷயங்கள் வந்து இன்னமே வந்து சில மியூசியங்கள்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ கருங்கச்சலனோட வாழை கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோவுக்கு மேலாம் இருக்கும் பத்து கிலோ இருபது கிலோலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த வாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி எடுத்துட்டு சண்டை போட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போதே அப்படியே ஒரு திகிலாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உடல் வலு இருக்கணும் அந்த அளவுக்கு கையில் வலு இருந்தால் மட்டும் அவ்வளோ பெரிய வாளை எடுத்து சண்டை போட முடியும் போர் புரிய முடியும் அந்த அளவுக்கு சக்தி கொண்டவர் தான் இந்த ராஜராஜ சோழன் இவர் வந்து பண்டிகைக்கு மட்டும்தான் நன்றி சொன்னாரா அப்போ அங்கே வேலை செஞ்சவங்க அப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து தாஜ்மஹால் கட்டின போது அவங்க கட்டவரெல்லாம் வெட்டின மாதிரி இவரும் ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது ராஜா चौलन मे ஒரு நன்றி மிக்க ஒரு ஆள் அப்படின்னே சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் கட்டுன அத்தனை பேரோட பெயர்கள் கிட்டத்தட்ட பேரோட பெயர்கள் வந்து அந்த கோவிலினுடைய கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு அந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன தந்தாங்க நன்கொடைகள் என்னென்ன தந்தாங்க அப்படிங்கிற எல்லா விவரமுமே அந்த கோவிலோட கல்வெட்டில் அழகாக பதிக்கப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கல்வெட்டு பதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு இருந்தால் அதெல்லாம் கிடையாது ஒரு கிழவியினுடைய பெயர் வந்து அந்த கோவிலோட மேல இருக்கிற அந்த கோபுரத்திலேயே வந்து இருக்கு ஒரு கிழவியினோட பெயர் மட்டும் ஏன் அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த எல்லாருக்குமே மோர் பரிமாறிய ஒரு பெண்மணியினுடைய பெயர் அழகி அப்படிங்கிற கிழவியினுடைய பெயர் மேலே வந்து பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னுமே தஞ்சை பெரிய கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த கோயில் வந்து நன்றிக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இந்த கோவிலோடு கோபுரத்தில் ஒரு சைனீஸ் அது யாரோ ஒரு சைனரோ ஜப்பானரோ ஒரு உருவம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படி அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நாட்டுக்கு நாடு தொடர்பு வச்சுருந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து சைனீஸ்காரங்களோட ஜப்பான்காரங்களோட உருவம் மாதிரி ஒரு சிலை வந்து கோபுரத்தில் இருக்குது அது எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு நம்மளோட ராஜராஜ சோழன் அந்த காலத்திலே வணிகத்தில் அதிகமாக சொல்லலாம் அந்த வணிகம் பண்ணி அவருக்கு உதவிய சிலரினுடைய பெயர்களை வந்து கல்வெட்டில் பதிச்சிருக்காரு மூலமா அவர் வந்து நன்றி தெரிவிக்கும் விதமா யாரெல்லாம் நினைச்சாரோ அவங்களோட உருவங்களையே வந்து அதில் பதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதன் வழியாக தான் அந்த ஒரு சைனீஸ் அந்த ஜப்பனீஸ் மாதிரி இருக்கிற ஃபேஸ் வந்து அந்த இடத்துல பதிக்கப்பட்டு சிலையா பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க பலருக்கு நன்றி சொல்லும் விதமாக கட்டப்பட்டதுதான் அந்த தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு ஒரு தரப்புல வந்து சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம அந்த கோவில் கட்டுறதுக்கு நன்றி சொன்னதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து சொல்லப்பட்டது அதாவது அந்த பன்றிக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக அந்த இடத்துல ஒரு சன்னதி எழுப்பப்பட்டது அதே மாதிரி வணிகத்தில் தொடர்பு அந்த வெளிநாட்டவரினுடைய உருவம் வந்து அந்த இடத்துல பதிக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேலை செஞ்சவங்க கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தவங்க அத்தனை பேரோட பெயர்களும் வந்து கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து கோவிலினுடைய ஒரு சிறப்பு மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் நன்றி தெரிவிக்கும் விதமாக வெளிப்படுத்தின ஒரு நன்றியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த தஞ்சை பெரிய கோவில் நன்றிக்கு மட்டும்தான் சொல்கிறதா அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு இன்னொரு விதமாகவும் பார்க்கப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் வம்சத்துல பள்ளிப்படை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து இறக்கும்போது அவங்களோட மகன் வந்து இறக்குறவருக்கு ஒரு கோவில் வந்து எழுப்பணும் அந்த கோவிலில் சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறது பள்ளிப்படை அப்படிங்கிற ஒரு வழக்கம் அப்படி ஒருவேளை ராஜராஜ சோழன் தன்னோட தந்தையான சுந்தர சோழனுக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி அந்த இடத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுது இவ்வளோ மர்மங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிற ராஜராஜ சோழன் பல இடங்களை இவர் வந்து போராடி போர் புரிஞ்சு அந்த இடத்த வந்து ஆக்குவை பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு ஆளாக வந்து அந்த காலத்திலையே கருதப்பட்டார் அதனால தான் ஆயிரம் வருடம் கழித்தோம் ராஜராஜ சோழனை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்கு அவரோட வளர்ச்சி அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வாழ்ந்துருந்தால் ஆயிரம் வருடம் கழிச்சேர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாவே நமக்கே ஒரு கர்வம் ஏற்படுது அப்படின்னா அந்த காலத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்திருப்பார் அப்படி நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்றைக்கும் உடையாளூரில் அவரோட சமாதி இருக்கிறதாகவும் அந்த இடத்துல தான் வந்து லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அவருக்கான வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டில் இருந்தது போலவே அந்த இடத்துல வந்து ஒரு லிங்கமும் இருந்தது அதை வந்து சரி பண்ணி இப்போ வந்து அந்த ஊர் மக்கள் ஒரு ஒருத்தர் வந்து அதை சரி பண்ணி இருக்காரு அந்த இடத்துல அப்பப்போ பூஜைகளும் நடக்குது பழசில் வந்து கண்டுக்காத மாதிரி ஒரு நிலை இருந்தது இப்போ நல்லா மேலே ஓடுலாம் போட்டு உள்ளே வந்து அந்த லிங்கம் பிரதிஷ்டையை கரெக்டாக வச்சு அதை வந்து வழிபட்டு இருக்காங்க அது ராஜராஜ சோழனோட சமாதி தான் அப்படின்னு இது வரைக்கும் சரியான வகையில் ப்ரூவ் பண்ணலை பட் ஆனால் அந்த ஒரு கல்வெட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு அங்கே ஒரு கோவிலில் ஒரு கல்வெட்டு வந்து இருந்தது அந்த கோவில் இருக்கிற கல்வெட்டு விஷயத்தை வச்சு வந்து இதுதான் ராஜராஜ சோழனோட சமாதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க ஆனால் ராஜராஜ சோழன் இப்போ ஏற்பட்ட ஒரு மன்னனுடைய ஒரு சமாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை இருந்து அது வந்து பிற்காலத்தில் வந்த மன்னர்களால் அந்த இடம் அழிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு அப்படி ஆனதா அப்படின்னு தெரியல பட் இன்றைக்கும் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் பலருடைய கண்களுக்கு வியப்பை தரக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா சோழனுடைய பெருமை அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாவே நமக்குள்ள இப்பயும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு பெயரை மட்டும் போதே இவ்வளோ புத்துணர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அந்த மனிதன் வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அருமையான ஒரு இடமா இருந்திருக்கும் அந்த பூமி வந்து எப்படி இருந்திருக்கும் அவர் வந்து எப்படி அந்த இடங்களை வச்சுருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து மனசு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது ராஜராஜ சோழனை பற்றி பல விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருந்தோம் ஸோ நம்ம பேசாத சில விஷயங்கள்னு இருக்கும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிடுங்க அது ஒரு நாலு பேர் பார்ப்பாங்க அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல் பட்டும் மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி